பெண்களை குறிவைக்கும் ரகசிய கேமராக்கள். ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு பின்ன வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டால் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் தேவையோ அவ்வளோதான் அந்த கேமராக்கு தேவை. அந்த ஒரு சின்ன ஹோல்லே அது டோட்டல் ரூம் இருக்கிற ஃபுட்டேஜையும் அது இடம் எடுக்க முடியும். சார்ஜர், ஓடனில், ஷவர் என நினைத்து பார்க்க முடியாத பொருட்களில் பொருத்தப்படும் அபாயம். ஸ்பை கேம், ஹிடன் கேமரா இருக்கிற வீடியோஸ் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இன்டர்நெட்ல இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து கேள்விக்குறியாக்கப்படும் பெண்களின் பாதுகாப்பு. எச்சரிக்கும் கிளிக்ஸ் ரிப்போர்ட். வாட்ஸ்அப்பில் அடுத்தவன் வச்சிருக்கிற ஸ்டேட்டஸை பார்க்காம இன்றைக்கி யாருமே தூங்குறதில்ல. அடுத்தவன் பார்க்கணுன்றதுக்காகவே சில பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. பட் அடுத்தவன் என்ன வச்சுருக்கான் அப்படின்னு பார்க்குற ஒரு மனநிலை இருக்குல்ல, அதில் ஒரு க்யூரியாசிட்டி எப்போதுமே இருக்கும். அந்த பேசிக்கான க்யூரியாசிட்டியோட ஒரு மிக தீவிரமான, கொடூரமான, எக்ஸ்ட்ரீம் லெவல் கான்செப்ட் தான் அந்த ஸ்பை கேமராவை வச்சு கண்காணிக்கிறது அப்படின்றது. இதில் சம்மந்தப்பட்டவருக்கு இது மூலமாக பணம் கிடைக்கலாம், இல்லை அவரோட விருப்பத்துக்காக அதை பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப பெரிய ஆபத்தானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போலாம் ஒரு போனோகிராஃபி சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம், இது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பை கேம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப நாளாக இருக்குது. இதுக்கெலாம் ஃபுட்டேஜ் எங்கே போய் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கான விடையாகவும் இந்த கிளிட்ஸ் ரிப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த டூர் போகிறவங்க, ஹோட்டல்ஸில் அடிக்கடி ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்க, முக்கியமாக ஓயோ மாதிரியான ஹோட்டல்ஸில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்க, லாங்காக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க தங்குறதுக்காக சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கான ஒரு கண்டென்ட் தான் இது. சமீபத்தில் பிரபல பான்சைட் நிறுவனம் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் ஹிடன் கேமரா வீடியோஸ், ஸ்பை கேமரா வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த மாதிரியான வலைத்தளங்களில், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு தேவையான கண்டென்ட்டுன்னு அவங்களோட வீடியோ ஏதாவது ஒரு பான் சைட்ஸில் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு யோசித்தா ரொம்ப சிம்பிளான பதில் தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தரை கண்காணிக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கோம். ஏன், இப்போது நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நொடி உங்களை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எங்கேயோ இருக்கிற கண்கள் உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கலாம். அது செல்ஃபோனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்களை சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற ரகசிய கேமராக்களாக கூட இருக்கலாம். சின்ன உதாரணம் சொல்கிறேன், இப்போ என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, ஓகேங்களா? இது என்னோடய ஃபோனு, இது இன்னொருத்தரோட ஃபோன். இந்த ஃபோனில் நான் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த ஆப் மூலமாக இந்த ஃபோனை கனெக்ட் பண்ணி இந்த ஃபோனோட கேமராவை என்னால் ஆன் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஃபோன் லாக்கில் தான் இருக்குது, இந்த ஃபோனை நான் எதுவுமே பண்ணலை. என் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோனில் என்னோடய ஃபோன் மூலமாக இந்த ஃபோனோட கேமராவை என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். பாருங்கள், நீங்கள் இந்த ஃபோனில் நான் என்னோடய ஃபேஸை காமிக்கிறேன், இதில் தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபோனு எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அது எல்லாமே என்னால் பார்க்க முடியும். இதை நான் ஒருத்தர் கொடுக்குறேன், அவர் வந்து இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ இதே ஒரு பொண்ணு கையில் இந்த ஃபோன் இருந்தால் என்ன ஆகிறது? ஸோ ஒருத்தரை கண்காணிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷனால் இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா யாரால் வேணாலும் பண்ண முடியும். இதுக்கு நான் ஹேக்கராக இருக்கணும், நான் ஹேக்கிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. எனக்கு நான் ஹேக்கரும் கிடையாது, எனக்கு ஹேக்கிங்கும் தெரியாது. இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் பண்ணி காமிச்சேன். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதும் இந்த மாதிரி ஸ்பை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, சில டெக்னிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான். இது எல்லாமே எல்லாராலையும் பண்ண முடியும். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற ஒரு அப்ளிகேஷனால் ஒருத்தரை ஸ்பை பண்ண முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பற்றி நீங்கள் யூடியூப்லலாம் செக் பண்ணிங்கனாலே நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் வீடியோ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மூலமாக யாராலையும் யாரை வேணாலும் கண்காணிக்க முடியும், எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை நம்ம இங்கே இருந்துக்கிட்டு கண்காணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட வீடியோஸ் ஏதோ ஒரு பான் சைட்ஸில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் சைபர் செக்யூரிட்டி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கண்டென்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் செய்யப்படுற வீடியோக்கள், அதாவது ஸ்பை கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல,
அந்த வீடியோக்களை ஆபாச வலைத்தளங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஹாஸ்டல், பேயிங் கெஸ்ட், ஹோட்டல், துணிக்கடையில் ட்ரையல் ரூம்னு எல்லா இடத்துலையும் பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதோட பின்னணியில் ஏதாவது ஆபாச வலைத்தளங்கள் இருக்கா? இப்போ ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறவங்க உண்மையிலே இதுக்கப்புறம் தைரியமாக ஸ்டே பண்ணலாமா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கிளிப்ஸ் ரிப்போர்ட்டில். சவுத் கொரியாவில் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டில் 100க்கும் அதிகமான ஸ்க்ரூ டைப் கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த நாட்டு பெண்களோட வீடியோக்கள், அதுவும் பர்டிகுலராக பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுற பெண்களோட வீடியோக்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் அப்லோட் ஆகிட்டே இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்ச சில பெண்கள் வந்து 100க்கும் அதிகமான ஸ்க்ரூ டைப் கேமராவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மை லைஃப் நாட் யுவர் பான் அப்படின்ற பேரில் அந்த நாட்டு பெண்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அரசே முன் வந்து எல்லா பப்ளிக் டாய்லெட்டையும் செக் பண்ணால் 1500க்கும் அதிகமான ஸ்பை கேமரா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது சம்மந்தமாக 5000க்கும் அதிகமானவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஆன்லைன் மூலமாக ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறது தான் அவரோட வேலையை. டெய்லி ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூமை புக் பண்ணிவிட்டு அந்த ரூமில் என்ன பண்ணுறாரு, ஸ்மோக் டிடெக்டர் ஸ்பை கேமராவை செட் பண்ணிவிட்டு வந்துடுறாரு. அதாவது கப்புள்ஸ் அதிகமாக வர்ற ஹோட்டலாக பார்த்து தான் புக் பண்ணுறாரு. அந்த அவர் ஃபிக்ஸ் பண்ணுற கேமரா மூலமாக கிடைக்கிற வீடியோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெப்பில் சேவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு வந்துடுவார். இப்படி ஒரு வருஷத்துக்கு மேலே நிறைய கப்புள்ஸோட வீடியோவை ஆபாச வலைத்தளங்களுக்கு சேல் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. இங்கேயும் இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்டர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி ஸ்மோக் டிடெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓயோவில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓயோவில் பார்த்துருக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்மோக் டிடெக்டர் அந்த இதுலேயும் இந்த மாதிரியான ஹோல் எதுவுமே இருக்காது, எந்த ஹோலும் இருக்காது சுற்றி. அப்படி ஏதாவது ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும். அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு சார்ஜர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய பெண்களுக்கு தான் யூஸ் பண்ணுற யூஎஸ்பி சார்ஜரை கொடுத்துருக்கான். ஆனால் அது ஒரு ஸ்பை கேமரா. இந்த பையனும் தனக்கு கிடச்ச வீடியோவை பான் சைட்ஸுக்கு தான் சேல் பண்ணியிருக்கான். இப்போ நான் சொன்ன எல்லாமே வெளிநாட்டில் நடந்த சம்பவங்கள். ஆனால் அந்த சம்பவங்களில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கேமரா எல்லாமே இங்கேயும் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் 500 ரூபாய்க்கு கூட ஸ்பை கேமரா கிடைக்குது. ஸோ அப்படின்னா நம்மளோட பாதுகாப்பு எப்படி இருக்குது? நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சென்னை ஆதம்பாக்கத்தில் லேடிஸ் ஹாஸ்டலில் கேமரா வச்சாங்க இல்லையா, அந்த ரகசிய கேமரா வச்ச சம்பவம் அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இப்போது அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதை வந்து அப்போ அந்த கேஸை ஹேண்டில் பண்ண வழக்கறிஞர் நட்ராஜ் வந்து நம்மள்ட்ட அந்த தகவலை ஷேர் பண்ணார். அவரோட வழக்கு வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு 66A, 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 67A பிரிவில் வழக்கு பதிச்சுன்னு அவர் நீதிமன்ற கால் கொடுத்து வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ நிலுவையில் இருக்கு, நடந்துட்டுருக்கு அந்த வழக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்சிடெண்ட்டை தொடர்ந்து, அதாவது ஆதம்பாக்கம் இன்சிடெண்ட்டை தொடர்ந்து நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தோட லேடிஸ் டாய்லெட்டில் 2 ஸ்பை கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம், ட்ரெயினில் இருக்கக்கூடிய டாய்லெட்டில் ஸ்பை கேமரா கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம், 5 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன குச்சியில் ஸ்பை கேமராவையும் ஸ்பை கேமராவோட சார்ஜ் குறையாமல் இருக்கிறதுக்காக பவர் பேங்கையும் சேர்த்து அந்த குச்சியில் கட்டி பக்கத்து வீட்டு பாத்ரூமோட ஜன்னலில் ஒருத்தன் வச்சுருக்கான். இந்த சம்பவம் தஞ்சாவூரில் நடந்திருக்கு. இது போக கேரளாவில், பெங்களூர்லன்னு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. மத்திய அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இராணிக்கு கூட இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததாக செய்திகள் வெளியாகிருக்கு. இப்படி ரகசியமாக எடுக்கக்கூடிய வீடியோக்களை என்ன பண்ணுவாங்க? இப்போ தஞ்சாவூரில் நடந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக எடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டாலும், மோஸ்ட் ஆஃப் தி இன்சிடெண்ட்டில் அவங்க எடுக்கிற வீடியோ என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் போயிடுது. அது ரிலேட்டடாக தேசிய சைபர் பாதுகாப்பு மையத்தோட உறுப்பினரும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சருமான தினேஷ் பாண்டியன்ட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் பயங்கர ஷாக்கிங் ஏற்படுத்துது. அதனால தான் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸ்பை கேம், ஹிடன் கேமரா இருக்கிற வீடியோஸ் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.
அது எந்த சைட்டு எப்படிப்பட்ட சைட்டு நம்மளால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா 1 லட்சம் சைட்டுக்கு மேலே வந்து நம்ம இதில் இருக்க தான் செய்யுது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்றைக்கும் ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அதை யாராவது யாருக்காவது தெரிஞ்சவங்க வந்து அதை பார்த்து சொன்னால் மட்டும்தான் உண்டு. இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தான் அர்த்தம். சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் குளிச்சுட்டு இருந்த வீடியோ கூட இன்டர்நெட்டில் இருக்கலாம். லைக் இஃப் இட் இஸ் பீங் டேக்கன். ஒரு டேட்டா ப்ரீச் ஆகி வெளியே போகும்பொழுது தான் அந்த வேல்யூ தெரியும். இன்றைக்கி எத்தனை பொண்ணுங்க சூசைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பொண்ணுங்க கையை எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை பொண்ணுங்களை வீட்டில் டேட்டா வெளியே போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா நம்பலை அப்படின்னு ஒரு ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது இந்த பக்கம் இது வந்து இந்த இவர் சொல்கிறோம், இது ஒரு மெல்லிசான கோடு. இந்த கோடுக்கு இந்த பக்கம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ், அன்ஆத்தரைஸ்ட் டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஏபிகே மூலமாகவும் பரவுது, ஆன்லைன்லேயே இருக்குது எக்கச்சக்கமான டேட்டிங் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸன் ஒய் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் மக்களை கவரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணோட ஃபேஸ் வந்து தேவை, ரைட்டுங்களா? அதுக்கு அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா லைக் சாரி சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் போட்டாங்க அப்படின்னா யார் யார் சாரி சேலஞ்ச் பண்ணிக்கோ எல்லாரோட டேட்டாஸும் ஈஸியாக வந்துடும். அதுலேருந்து ஓப்பனாகவே எடுத்துக்கலாம், ஓப்பன் டேட்டா எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு ட்விட்டர்லேயோ ஹேஷ்டாக் போட்டால் வந்துடுது. நார்மலாகவே நம்மளுடைய டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஃபேஸ்புக் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் எத்தனை நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோன்றது யாருக்குமே தெரியாது. யார் யாரை சேவ் பண்ணி வச்சுருக்கோம் யாருக்குமே தெரியாது, ரைட்டுங்களா? லைக் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தவங்க, வீட்டுக்கு மளிகை ஜாமான் கொடுக்க வந்தவங்க, மெக்கானிக்கு லைக் ஏசி மெக்கானிக்கு இந்த மாதிரி எக்ஸன் ஒய் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நம்ம வைக்கிறோம், ரைட்டுங்களா? வைக்கும்பொழுது என்ன ஆகுது, நம்ம நார்மலாக பார்க்குறவங்க தவிர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸும் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்குவாங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்னாகும், அவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்துவாங்க, ரைட்டுங்களா? மேபி அவங்களே கூட இதை தப்பான வழியில் பயன்படுத்துறதுக்கு ஒரு அசிங்கமான எக்கச்சக்கமான அதாவது அப்யூசிவ் குரூப்ஸ் நிறையா இருக்குது, அதில் கூட போஸ்ட் பண்ணலாம். இப்படி ரகசியமாக எடுக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பான் சைட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலயே இப்போ நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு சந்தேகம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்பை கேமரா இருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு எதுவும் மெத்தட் இருக்கா அப்படின்றத கேமரா நிபுணர் ஸ்ரீராம்கிட்ட விளக்கம் கேட்டோம். ஒரு பேப்பரை நீங்கள் ஒரு பெண்ணை வச்சு ஒரு பின்னை வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டால் எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் தேவை அவ்வளோதான் அந்த கேமராக்கு தேவை. ஓகே, அந்த ஒரு சின்ன ஹோல்லே அது டோட்டல் ரூம் இருக்கிற ஃபுட்டேஜையும் அது இடம் எடுக்க முடியும். ஓகே, அப்போ இதை நீங்கள் எங்கெங்கே சந்தேகப்படலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்டுக்கு ஆப்போசிட்டில், உங்கள் பெட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல எது வச்சாலும் உங்களுக்கு கவரேஜ் இருக்காது. உங்களுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சந்தேகப்படலாம். ஒரு பல்ப் இல்லாமல் இருக்க ஒரு பல்பு ஹோல்டரு நீங்கள் சந்தேகப்படலாம். டிவியோட டிவிக்கு டிஷ் பாக்ஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த டிடிஹெச் பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பட் பார்த்தா சாலிடாக இருக்க மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளேயும் கேமரா வைக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போ அந்தமாரி இருந்தால் அதுமாரி ஒரு துணியை போட்டு ஒரு டவல் மாதிரி இருந்தால் அதை போட்டு அதை மூடிடலாம். ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு ஹோல்ஸ் இருக்குது, ஒரு நட்டு மாதிரி தனியாக தெரியுது, அந்த மாதிரி தான் நீங்கள் தைரியமாக சந்தேகப்படலாம். எல்லா ப்ளக் பாயிண்ட்ஸையுமே சந்தேகப்படலாம். மெயின் மெயின் ஏசி ஏசி டக்ட் இருக்குன்னா ஏசி டக்டில் தான் முக்கால்வாசி இது நடக்குது. இது நிறைய கண்ட்ரீஸில் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏசி டக்ட்ஸில் தான் இருக்குது. ஏசி டக்ட்னா ஏசியோட அந்த காற்று வெளியே வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சுருவாங்க. இது ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி மாதிரி இருக்கும், அதில் நம்ம ஸ்ப்ளிட் ஏசி மாதிரி இருக்காது, அந்த டக்ட்ஸில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசியாக இருந்தால் கூட அந்த ப்ளோயர் காற்று வெளியே வருதுங்களா, அந்த இடத்துல சும்மா டார்ச் அடித்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஏன்னா அந்தமாரி இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ரூமில் இருந்தால் ஏசி போடுவீங்க, அதிலே உங்கள் பவர் எடுத்து யூஸ் பண்ணி உங்கள் லோக்கல் வைஃபையில் கனெக்ட் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஓயோ ரூம்ஸ்லாம் இங்கே போனால் ஜஸ்ட் ஒரு 4-5 ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃப்ரேமோட பார்டர்லேயும் கேமராஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்தமாரி சானிடைசர் பாட்டிலில் கூட கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு பாட்டிலில் இதெல்லாம் பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஷாம்பு பாட்டிலோ இல்லை ஓடோனிலோ ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் ஐபி ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது, எல்லா ஆண்ட்ராய்டுக்கு எல்லா ஓஎஸ்க்குமே இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட லோக்கல் வைஃபை அந்த ஹோட்டலோட வைஃபை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் வீடாக இருந்தால் உங்கள் வீடோட வைஃபைல கூட கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்நெட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட் கனெக்டாக இருக்குதுன்னு காட்டும் உங்களுக்கு. அப்போ அது வந்து கேமரானா தனியாகவே காட்டும், உங்களுக்கு கேமராவோட ஐக்கான் போட்டே காட்டும். அப்போது நீங்கள் சந்தேகப்பட்டுக்கலாம், கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது அப்படின்றத நீங்கள் சந்தேகப்பட்டுக்கலாம். ஒரு ரூம்குள்ளே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் ஃபுல்லாக செல்ஃபோனில் வீடியோ எடுங்க. அப்போது எந்த இடத்துலையாவது ரெட் கலரில் இல்லை ஒயிட் கலரில் லைட்டு பிளிங்க் ஆகும், அப்படியானா அங்கே கேமரா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நீங்கள் பாத்ரூம் போகும்போது அங்கே கண்ணாடி இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடியிலையும் அந்த கண்ணாடி மூலமாகவும் நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட் இருக்குது. ஒரு ஒன் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்க கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி பாதரசம் பூசிருக்கீங்கன்னா நீ விரலை வச்சிங்கன்னா அதுக்கு இடையில அந்த கேப் தெரியும் உங்களுக்கு, அதுக்கு இடையில கேப் இருக்கும். ஸ்டிக்கர் இருக்கிறதுல வச்சிங்கன்னா நீ இமீடியட்டாக நீங்கள் அந்த ஸ்டிக்கரில் வச்சிருந்தால என்னாயிரும் இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்கு கூட கேப்பே இல்லாமல் இருக்கும். அதுதான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்குரிய வித்தியாசம். உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்ததுன்னா அது வந்து ஒரிஜினல் கிளாஸு, அப்படி கேப் இல்லாமல் இமீடியட்டாக வருதுன்னா அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு, அதாவது ஒன் சைடு சீத்ரூ கிளாஸ். அது ஒரு சார்ஜர் இருக்குது, அதில் தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதாவது அது நீங்கள் லைட் ஏரியா இருக்குன்னு நினைப்பீங்க, பட் அதில் கேமரா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷாம்பு பாட்டில் டெட்டால் அப்படின்னு இருக்குன்னா டெட்டால் அந்த ஈயில் இருக்கிற அந்த சின்ன கேப்பு, ஓலோ இருக்க அந்த சின்ன கேப்பு, அடிடாஸ் இருக்குன்னா அந்த ஐயில் வந்து இருக்கிற சின்ன கேப், சம்திங் ரவுண்டில் அவங்க வந்து இந்த கேமராஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கேப் இருக்கிற ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓடோனில் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா அந்த ஓடோனில் அந்த ஐயில் கூட வச்சிடுறாங்க. இந்த மாதிரி சம்திங் ரவுண்டில் இந்த கேமராஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ்ஸு நிறையா இருக்குது. இதை நீங்கள் ஃபோனை வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் போட்டு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கிளிட்டர் ஆகும், அதை வச்சே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உங்கள் நம்மகிட்டே இருக்கும் டூத் பேஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு தடவி விட்டிங்கன்னா மேபி கேமரா பிளைண்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா அது அந்த சின்னதாக ஒரு டஸ்ட் போட்டால் கூட அந்த கேமரா பிளைண்ட் ஆயிரும். நீங்கள் பேஸ்ட் எடுத்துகிட்டு தடவி விட்டிங்கன்னா இது இந்தமாரி பேஸ்ட் தடவுறப்ப அந்த வால் சாக்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். பட் நீங்கள் இல்லை ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வால் சாக்கெட்ஸ்லாம் பேஸ்ட் வளர வேணாம். ஃப்ளாஷ் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளிட்டர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது அது கேமரா தான் அது. ஓகே. பாத்ரூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிரர்ஸில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் அந்த கிளாத் ஹேங்கர்ஸ் துணி தொங்க போகிறீங்களா அது பிளாஸ்டிக்காக இருக்குது அந்த மாரினா ரெண்டு ஸ்டெப்பாக இருக்கும், அதில் மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் கேமராஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வாஷ்பேஷனுக்கு அடியில், வாஷ்பேஷனுக்கு அடியில் வைப்பாங்கன்னா நீங்கள் குனிஞ்சு பார்க்க மாட்டீங்க, அதனால் அடியில் வச்சு நிறைய கேஸஸ் இருக்குது. வென்டிலேஷனுக்குரிய ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வைக்க பார்க்குறது பெட்டர். ஏன்னா அதுதான் அந்த ரூம்குள்ளே வராமல் வெளியிலேருந்து, இப்போ தஞ்சாவூர் இன்சிடெண்ட்டில் கூட உங்களுக்கு நடந்தது அதுதான், அந்த அந்த வென்டிலேஷன் ஹோல்ஸ் வெளியே தான் அவர் வச்சுட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதம்பாக்கம் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எப்படி அங்கே ஸ்பை கேமரா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எஃப்ஐஆரில் அதுக்கான தகவல் இல்லை. பட் ஜென்ரலாக எல்லா தொலைக்காட்சியிலையும் சொன்னது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற பெண்கள் வந்து அப்ளிகேஷன் மூலமாக தான் மற்ற எங்கெல்லாம் ஆப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ளே ஸ்டோரில் ஹிடன் கேமரா டிடெக்டர் இல்லை ஸ்பை கேமரா டிடெக்டர்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஆத்தன்டிகேஷனாக அப்படின்றத நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்தவித பயமும் இல்லாமல் தைரியமாக புகார் கொடுங்க. அப்படி நீங்கள் புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் 500,000 அபராதமும் விதிக்க முடியும். ஸோ எந்தவித பயமும் இல்லாமல் பெண்கள் தைரியமாக புகார் கொடுங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும்.